மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசிவம் அவர்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சட்டமன்ற நிகழ்வில் தமது தொகுதியின் பல்வேறு பிரச்சனைகளும் தேவைகளை குறித்து விரிவாக பேசினாருங்க. மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வேளாண்மை கல்லூரி வேணும் என்று நான் அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். மேட்டூர் தொகுதியில் தக்காளி பழம் அதிகமாக விளைகின்றது. ஆகவே சேலம் மாவட்டத்தில் மேட்டூரில் தக்காளி கூழ் தொழிற்சாலை அமைத்து கொடுக்க வேண்டுமா? வேளாண் துறை அமைச்சரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் மேட்டூர் மக்களின் மிக முக்கியமான தொழில் கால்நடை. அந்த கால்நடையில் வளர்ப்ப அந்த ஆடு மாடு எருமை போன்ற அந்த கால்நடையை அதிகமாக என் தொகுதியில் வளர்க்கின்றார்கள். ஆகவே தீவனத்தை இந்த தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் மானிய விலையில் தீவனத்தை கொடுக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து தமிழக முதலமைச்சரை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், சேலம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து மேட்டூரை மாவட்டமாக அறிவிக்க வேண்டுமா? உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேட்டூர் பெரிய தொகுதி, 11 சட்டமன்ற தொகுதி சேர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த நிர்வாக வசதிக்கு மேட்டூரில் சப்கலெக்டர் அலுவலகம் இருக்கிறது, டிஎஸ்பி அலுவலகம் இருக்குது, நகராட்சி இருக்குது, தாலுகா ஆஃபீஸ் இருக்குது, அனைத்து வசதியும் இருக்குது. அரசாங்க இடம் 200 ஏக்கர் இருக்குது. ஆகவே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்குமாறு உங்கள் சார்பிலும் மேட்டூர் தொகுதி மக்கள் சார்பிலும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். முதல் கொரோனாவை பொருட்படுத்தாமல் அரசு முறை பயணமாக மேட்டூர் அணையை திறந்து வைத்து 13,000 கனஅடி தண்ணீரை திறந்து விட்ட வரலாறு நம்மளுடைய முதலமைச்சரை சார்ந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய கோரிக்கை, முக்கியமான தொகுதி கோரிக்கையை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மலத்தூர் சுற்று வட்டார பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் பயன்பெறுகின்ற வகையில் அவர்களின் கனவு திட்டமான தோணி நடுவு திட்டத்தை சட்டசபையில் எடுத்துரைத்து அதை நிறைவேற்றி தருமாறு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தங்களின் பணி சிறக்க மக்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.